गं गणपतये वरवरद सर्वजनमेव सम्मानाय स्वाहा உலகெங்கும் வாழும் ஜயா தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லாம் வல்ல இறைவனின் அனுக்கிரகத்தினால் பரிபூர்ண நிம்மதியாக வாழும், எண்ணிய எண்ணங்கள் இனிதாக முடியும், நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையணும். நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மார்ச் மாதம் 7ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார ராசி பலன்களே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்துடைய விஷயங்களை பார்க்கிற போது, இந்த நாள் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி மூல நட்சத்திரம். நாளைய தினம் திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம். நாளைக்கு உலக மகளிர் தினம். ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு மகாகவி பாரதி பாடினார். பெண்ணை மதித்தால் குடும்பம் உயரும், நாடு உயரும் என்று மகாகவி பாரதி நினைத்ததைப் போல, உலக மகளிர் தினத்திலே மகளிர் நலத்திற்காக அத்துணை பேரும் அவர்கள் நன்மைக்காக குரல் கொடுப்போம். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம். 10ஆம் தேதி புதன்கிழமை திருவோணம். இந்த திருவோணம் அப்படின்னா அன்றைக்கி திருவோண விரதம், ரொம்ப விசேஷமான நாள். சில நட்சத்திரங்கள் சில திதிகள் மிக உயர்வானவை. திருவோணத்தில் விரதம் இருந்தால் பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பொதுவாக நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம விஷ்ணு சகசரநாமத்துடைய பெருமைகளை சொல்லி கொண்டு வருகிறோம். ஸ்ரீ ராமஜெயம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ராமனுக்கு உரியது நவமி திதி. அந்த நவமி திதியிலே ராமர் பிறந்தார் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். ஏன் நவமி திதியும் ராமரையும் இணைத்தார்கள் என்று சொன்னால், ராமனுடைய மந்திரத்தை நவமி திதியிலே யார் ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்ற மந்திரத்தை நவமி திதியிலே யார் அதிகமாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் விலகும். நவமி திதிக்கும் இந்த பொருளாதாரத்திற்கும் அப்படி ஒரு தொடர்பு உண்டு. ராமபிரானுடைய மந்திரத்தை சொல்லணும். அப்படித்தான் இந்த திருவோண விரதம், பெருமாளுடைய நினைத்து திருவோண விரதம் இருக்கணும். மனசு கஷ்டங்கள் எல்லாம் விலகும். இந்த புதன்கிழமை என்ன விசேஷம்னா, அன்றைக்கி சுப முகூர்த்த நாள். அதுபோக மிக முக்கியமான விசேஷம் தேய்பிறை பிரதோஷம். அன்றைக்கி பெருமாளுக்கு விசேஷம் திருவோண விரதம், சிவனுக்கு விசேஷம் தேய்பிறை பிரதோஷம். வளர்பிறை பிரதோஷமாக இருந்தால் அது தேவர்களுக்கு உரிய நாள், தேய்பிறை பிரதோஷமாக இருந்தால் மனுஷாளுக்கு உரிய நாள். இந்த நாளில் தான் மனுஷ கஷ்டங்கள் விலகிறதுக்கு நம்ம தெய்வத்தை வேண்டிக்கிறோம், நன்மைகள் நடக்கிறதுக்கு வளர்பிறை பிரதோஷத்தில் வேண்டிக்கிறோம், வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் விலகிறதுக்கு தேய்பிறை பிரதோஷத்தில் வேண்டிக்கிறோம். இதுதான் வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் இருக்கக்கூடிய சூட்சம வித்தியாசம். அப்போது என் குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, வியாதி இருக்குது, மனசு கஷ்டம் இருக்குது, பொருளாதார கஷ்டம் இருக்குது, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை, திருமண வயது வந்தும் திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த நாளில் போய் வேண்டிக்கிறோம் தேய்பிறை பிரதோஷம் அன்றைக்கி. அதனால் நன்மைகள் நிகழும். ஆகவே தேய்பிறை பிரதோஷம் இந்த தடவை புதன்கிழமை வருது. அன்று மாலை பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்ணாலே கண்டு அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துட்டால் எல்லா நன்மைகளும் வாழ்க்கையில் நடக்கும். அதே போல் வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி மிக முக்கியமான நாள். உங்களுக்கு தெரியும், சுப முகூர்த்த நாள் ஒன்று, இன்னொன்று மகா சிவராத்திரி. அம்பாளுக்கு 9 நாள் நவராத்திரி, சிவனுக்கு 1 நாள் சிவராத்திரி. அந்த சிவராத்திரி அன்றைக்கி முழிச்சிருக்கணும், எல்லா கால பூஜைகளையும் பார்க்கணும். சிவபெருமானுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைத்தால் வாழ்க்கையிலே அவ்வளவு துன்பங்களும் விலகும். மகா சிவராத்திரிக்கு இணைய இன்னொரு நாளை சொல்ல முடியாது, அவ்வளவு அற்புதமான நாள். அந்த மகா சிவராத்திரி வியாழக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சதய நட்சத்திரம், சனிக்கிழமை அன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம், அமாவாசை. அன்றைக்கி முன்னோர்களுக்கு செலுத்த வேண்டிய பித்ரு காரியங்கள் கடமைகளை முழுமையாக செய்யணும், தர்ப்பணம் கொடுக்கணும், ரொம்ப நல்லது. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் இந்த வாரம் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, மேதினியில் இட்டார் பெரியார் இழாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடினா கவிஞர். அதனால் நிறைய தான தர்மம் மேஷராசிக்கார இந்த வாரம் செய்யணும். செய்ய நன்மை. ஏன்னா பாக்கியாதிபதி குரு பகவான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்தால் உங்கள் பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறும், வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த வாரம் நல்ல நல்ல மாற்றங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். பிஸ்னஸில் தடை இருக்கிற வாழ்க்கை இந்த தடைகள் விலகிறத கண்கூடாக இந்த வாரம் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் வாய்வு தொந்தரவு, கண்களில் தொந்தரவு இதெல்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் நிவர்த்தியாகுவதற்கு மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறதுக்கும் சரியான நேரம். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுபகாரிய செய்திகள் கூடி வரும். இந்த கல்யாண தடை, குடும்பத்தில் சரியாக குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும். பெண்களுக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்த தகவல்கள் வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் விலகும். குடும்ப வாழ்க்கை பெண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிற நல்லதொரு வாரம். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த சூரிய பகவானுடைய அமைப்பு பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தந்தையாருடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான வாரம். இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் மட்டும் அமைதியாக இருக்கணும். ஏன்னா இன்றும் நாளையும் இந்த சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டமம்னு பேர். அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் செய்வதை இந்த ரிஷபராசிக்காரா 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்புறம் நடக்கக்கூடிய பொழுதெல்லாம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. இந்த செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சகோதர உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சகோதரர்களோட தேவையில்லாத பகைமைகள் வரும். ஒரு தாய் வயிற்றில் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அது நாம் முடிவு பண்ணலை, தெய்வம் முடிவு பண்ணியிருக்கு. அப்போ அந்த சகோதர ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்முடைய கர்மா கழியும். எதுவுமே சகோதரர்களுடைய கருத்து மாறுபாடு வளர்த்துக்கக்கூடாது. ஏன்னா ராகு பகவானுடைய சேர்க்கை செவ்வாயோடு சேர்ந்து இப்போ இருக்குது ரிஷபராசியில். சகோதர உறவில் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி இந்த வாரத்தில் வியாபாரிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு அரசு வழி உதவிகள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இப்போ கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தகவல்கள் வரும். அலுவலகங்களில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, உங்கள் கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னு கவலைப்படுறவாளுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கும். சில ஆஃபீஸில் சம்பள பற்றாக்குறையினால் உங்கள் தொழிலாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டுன்னு இருக்காங்கன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகிடும். உங்களுடைய மாற்றம் அவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், அவர்களுடைய மாற்றம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுபகாரியம் கூடி வரும். ரொம்ப நாளாக கல்யாணம் கூடி வரலையே, அக்கம் பக்கத்தில் கேட்குறாளே நிறைய கவலையில் இருக்கிறவாளுக்கு இப்போ கல்யாணம் கூடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ என்னன்னா உணவு கட்டுப்பாடு மிக அவசியம். கிடைக்கிறதேன்னு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. 8ஆம் இடத்துல இந்த குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறார்கள். அப்போது கூட இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானம் வலுத்திருக்கே, அதனால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதேமாதிரி வாரம் துவங்குகிற போது தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ இந்த வாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் அந்த பணத்தை கொடுத்தவா திரும்பி கொடுக்கல அப்படிங்கிற கவலைகள் வரும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிதுனராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். எது சுபிட்சம்னா பாக்கிய ஸ்தானம் சுபிட்சம். அந்த ஸ்தானத்தில் இப்போ உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், இன்றைக்கி புதன் வேறு அந்த ஸ்தானத்துக்கு போகிறார். அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக மிருகசீரிட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்நிய தேசத்திலிருந்து நல்ல தகவல்கள் தேடி வரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் சார்ந்த துறைகளிலே புகழ் பெறப் போகிறார்கள். முன்னேற்றமான அனுகூலமான காலகட்டம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும், வேலையில் இருந்த பிரச்சனை விலகும், நிம்மதி உருவாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றிகரமான வாரம். 6வது ஸ்தானத்தில் ஒரு ராசி அதிபதி அமர்ந்து வாரத்தை துவக்குகிறார் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தில் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் விலகும். அந்நிய தேசத்திலே நல்ல வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் கல்வியில கூட கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வியாபாரிகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேர்மை உங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் ரோஜா வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். பஞ்சமத்தில் சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார். இப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் வலுத்திருக்கு. உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அதில் ரொம்ப அனுகூலம். கல்வியில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இளைஞர்களுக்கு வரக்கூடியது. ஏன்னா இந்த வாரமே நல்லா இருக்குது. மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேதுவுக்கு அந்த ஸ்தானம் கொடுத்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு 10ஆவது ஸ்தானத்தில் இருக்குது. ஆகவே சிலருக்கு நல்ல வேலை, உள்நாட்டில் வேலை எதிர்பார்க்குற வாழ்க்கை இப்போ நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்த வாழ்க்கை. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல்நல குறைகள் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கோ. இந்த வாரம் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு மனமகிழ்ச்சியான வாரம். இளைஞர்களுக்கு என்ன மனமகிழ்ச்சின்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உடம்பில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம், ரோகங்கள் விலகும். அது மாதிரி நம்ம பிள்ளைகள் நம்மளை வச்சு பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, யாருடைய ஆதரவும் இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய கன்னிராசி பெரியவர்களுக்கெல்லாம் இப்போ ஆறுதலான செய்தி வரும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றமான வாரம். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது நாள் வரை அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். நிம்மதி பெருகும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் தான் ராசி அதிபதி. அவர் ரொம்ப விசேஷமாக இருக்கார். பஞ்சமத்தில் இருக்கார். உங்கள் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார். உங்கள் பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கார். ரொம்ப அருமையான காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், பெண்களுக்கு அலுவலகத்தில் உயர் பதவி கிடைக்கும். நல்ல வாரம். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வரும். வியாபாரத்தில் அனுகூலமான தகவல். மனசுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். இந்த காலகட்டத்தில் ஓம் மகாலட்சுமியே போற்றிக்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. உங்கள் அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தியாகும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது நல்லதொரு வாரம். இப்போது ராசியில் கேது பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கா. கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தை பற்றிய கவலைகள், புலம்பல்களை கொஞ்சம் தவிர்க்கணும். இப்போ விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்து நல்ல தகவல் வரும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். இளைஞர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே உயர் அதிகாரிகளை பகிச்சிக்க வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கூடி வரும். ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமண செய்தி கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திர பகவான் அமர்ந்து இந்த வாரம் துவங்குகிறது. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்குது. இந்த டென்ஷனை தவிர்க்கிறதுக்கு தனுசு ராசிக்காரா தியானம் பண்ணணும். மாருதியை வழிபடணும். எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் இருக்கார். ஆன்மீக எண்ணங்கள் பெருகணும். நெகட்டிவ் திங்கிங்கை விடணும். நல்லா இருப்பேள். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் உண்டு. பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. அலுவலகத்திலே சக பணியாளர்களால் நன்மைகள் உண்டு. பயணங்களினால் நன்மைகள் உண்டு. மருத்துவர்கள் புகழ் பெறுவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமான ஒரு வாரம். அரசியலில், குடும்பத்தில், அலுவலகத்தில் நிம்மதி பிறக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசி மகர ராசி, கர்ம ராசியின் பேர். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த சனி பகவான், அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது இடத்துல சனி பகவான் இருக்கார். மகர ராசியிலேயே அந்த சனி பகவான் இருக்கார், குரு பகவானும் இருக்கார். பலருக்கு என்ன ஆகும்னா, ஜாப்பில் மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம், புதுசாக வேலை வாய்ப்பு தேடுவல், அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ஒரு போராட்டத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் அது நிவர்த்தி ஆகும். ஆனால் ஆன்மீக எண்ணங்களை அதிகம் வளர்த்துக்கணும். மனசில் தெய்வ வழிபாட்டை அதிகம் வளர்த்து கொண்டால் மிகுந்த நன்மைகளை இந்த மகர ராசிக்காரர்கள் பெற முடியும். ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெய்வீக எண்ணங்கள் இப்போ அதிகரிக்கணும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். புதுசாக வேலை கிடைக்கும், அந்த வேலையினால் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். இது எல்லாமே வருமான உயர்வு கிடைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அஷ்டமாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேசுகிற போது கவனமாக பேசணும். அரசு ஊழியர்களையோ அரசியல்வாதிகளையோ அரசு அதிகாரிகளையோ பகச்சின்றக்கூடாது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளை பகச்சிக்கக்கூடாது. அப்பாவுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம், நீண்ட நாடுகளாக இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் விலகுவதற்கு இப்போ மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கலாம், நன்மைகள் நடக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய வேலைகளை இழுத்து போட்டுக்கக்கூடாது. உடல் நலத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் உங்களுக்கு நன்மையை தரும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொன்னதை புரிஞ்சுக்கணும். உடல் நலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு அலுவலகத்திலே ஆரோக்கியமான போட்டிகள் இருக்கும். போட்டிகளில் வென்று நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். நல்ல பதவிகளுக்கு உங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் செய்யப்படுவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிலவருது. மாணவர்களுக்கு கல்வியில் அதீதமான முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசி. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்னா எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுமா அப்படிங்கிறது என்றைக்குமே ஜாதகத்தில் 11வது ஸ்தானத்தை பார்க்கணும். அந்த 11வது ஸ்தானம் கும்பராசி காலபுருஷ தத்துவத்தில் அப்போ ரொம்ப விசேஷமான ராசி. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே தொட்ட காரியங்கள் துலங்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த முயற்சிகள் வேண்டுமானாலும் எடுப்பீர்கள். இப்போது இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை பார்க்குற போது சூரிய பகவான் ராசியில் இருக்கார், ரொம்ப விசேஷம். உயர் பதவிகள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல பதவிகள் கிடைக்க போகிறது. புதன் பகவானுடைய அனுகூலத்தினால பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய அனுகூலம், எனக்கு கும்பராசிக்கு சுக்கிரன் மிகுந்த விசேஷத்தை தரக்கூடியவர், அதனால கல்யாண விஷயங்கள் கூடி வரும். பெண்களுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடியவா, உங்கள் பத்திரங்களை சரியாக பார்த்து, வில்லங்கச் சான்றிதழ்களை சரியாக பார்த்து தான் விஷயங்களில் ஈடுபடணும். பூமி வாங்கக்கூடிய விஷயங்களில் வீடு கட்டுகிற போது கொஞ்சம் கவனமாக வீடு கட்டணும். அதே போல் சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் போட்டிகளை லகுவாக சமாளிப்பீர்கள், சாமர்த்தியமாக வெல்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி குடிகொள்ளக்கூடிய வாரம். பெற்றோர்கள் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளால் ஆனந்தம் உண்டு. உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் லாபத்திலே அமைந்திருப்பது மிகுந்த நன்மை. அந்த குரு பகவானுடைய பார்வை எங்கே இருக்குது? உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் இருக்குது, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குது. அதனால் மனதில் தைரியம் குடிகொள்ளும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எந்த சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை, வழிமுறையை இறைவன் காட்டுவார். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்த தகவல்கள் வந்து சேரும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பல கவலைகள் விலகும். அலுவலகத்திலே நல்ல தகவல்கள் உங்களுக்கும் வரும். பெண்களுக்கு உயர்வான சிந்தனைகள் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்க போகிறது. உடன் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. உங்களுடன் இணைந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். நேற்று வரை விரோதிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது மெல்ல நண்பர்களாக மாறத் துவங்குவார்கள். இதெல்லாம் நல்ல விசேஷமான மாற்றம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.